டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். பிஸ்னஸ் மேக்ஸில் எக்ஸசைஸ் நம்பர் 2.4 எக்ஸாம்பிள்ஸும் NC4 = NC6 கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரியணும் உங்களுக்கு. வி நோ தேட் என்ன விஷயம் சார் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, NCX NCY இவங்க ரெண்டு பேரும் சேமாக இருக்கணும். இங்கே வித்தியாசமான நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம காம்பினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸையும் ஒய்யும் கூட்டினா என் வரும் என்பது தான் உங்களுக்கு மிக முக்கியமான ரிசல்ட். இந்த கான்செப்ட் தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், NC4 = NC6. அவன் சொன்ன மாதிரி இது ரெண்டும் பார்ப்பதற்கு சேமாக இருக்குது. இது எக்ஸ் மாதிரி, இது ஒய் மாதிரி. அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினால் என் வருமா? அதாவது இம்ப்ளைஸ் இதே ஃபார்முலா தான், X + Y = N. இதான் எக்ஸ், இதான் ஒய். X + Y = N. அப்போது 10 = N. அப்போ யாரோட ஆன்சர் ரெடி? என்னுடைய ஆன்சர் ரெடி. அடுத்தது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 12 CN கேட்டிருக்காங்க. 12 CN அப்படின்னா 12 C10 கேட்டிருக்காங்க. என் தான் கண்டுபிடிச்சிட்டிங்களே, 12 C10. இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, இவனுடைய பாதி எவ்வளோ? 6. இந்த நம்பர் இவன் பாதிக்கு மேலே இருந்துச்சுன்னா, புரியல சார், 10 என்பது இவனுடைய பாதி. இவனுடைய பாதி எவ்வளோ? 12/2, 6க்கு மேலே தானே இருக்குது. அப்படின்னா டைரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது, ரெடியூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். இவனுடைய ஆன்சர் இவனுடைய பாதிக்கு மேலே இருந்தால் டைரக்டாக சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது, இதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். இவனுடைய ஆன்சர் 10, இவனுடைய பாதி 6, அதுக்கு மேலே தான் இருக்கிறான். அதனால் இதை ரெடியூஸ் பண்ணணும். எப்படி சார் ரெடியூஸ் பண்ணேன்னா, ஒன்றும் கிடையாது, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி போடணும். 12C 12 10 போச்சுன்னா 2, அவ்வளோதான், ரெடியூஸ் பண்ணிடணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது? காம்பினேஷன் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? இங்கே 2 இருந்தால் இதை 2 முறை குறைக்க வேண்டும், 2 times ரெடியூஸ் பண்ண வேண்டும். அப்போ 2 இருக்கிறதுனால 12 2 முறை குறைக்கும் போது 12 × 11, 2 வாட்டி குறைச்சிட்டேன். பை 2 factorial, 2 factorial 2 × 1, 2 ரிவர்ஸ் கியரில் போடணும் 1 வரைக்கும். அப்போ 2 × 1, அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 66 இஸ் த ஆன்சர். ரொம்ப பியூட்டிஃபுல் சம் இது. இங்கே சேம் வந்துருச்சுன்னா, இங்கே வித்தியாசமான ஆள் இருந்தால் X + Y = N தான் கான்செப்ட். அப்போ இங்கே சேம் வந்துருச்சு, இங்கே வித்தியாசமான ஆள் இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினால் N வரும், இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினால் N வரும். 4 & 6 கூட்டினா 10, அதனால் N வந்துருச்சு. எடுத்துன்னு வாங்க 12C10 டைரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணாதீங்க. இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணால் பெருசாக போகும். ஏன்னா 10 முறை குறைக்க வேண்டும். 12 ஐ 10 முறை குறைக்கிறது பெருசாக இருக்கும். அதுக்காக இவனுடைய ஆன்சர் இவனுடைய மதிப்பு இவனில் பாதிக்கு மேலே இருந்துச்சுன்னா, 10 இவனுடைய பாதி எவ்வளோ? 6 மேலே தான் இருக்குது. அதனால் இதை மைனஸ் பண்ணி போடுங்க. 12 ல் 10 போச்சுன்னா 2. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 2னா இதை 2 முறை குறைக்கணும். பை 2 factorial, 2 tables 2 6 times கேன்சல் பண்ணுவோம். 6 × 11 = 66 இஸ் யர் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.